ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டியில இஷாந்த் சோதி பவுலிங் போடும்போது மகேந்திர சிங் தோனியை அவுட் ஆக்கிறதுக்காக ஒயிட் பாலா வீசி ஸ்டம்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு பார்ப்பாரு. ஆனா மகேந்திர சிங் தோனி சாதுரியமா செயல்பட்டு அதிலிருந்து தப்பிச்சிருவாரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான 2வது T20 போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது 20 ஓவர் முடிவற்ற நிலையில 158 ரன்களை குவித்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி ரிஷப் பட் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரோட அதிரடி ஆட்டத்தினால 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில இஷாந்த் சோதி பவுலிங் செய்யும் போது மகேந்திர சிங் தோனி இறங்கி வந்து ஒரு பாலா அடிக்க முற்படுவாரு. அப்போ சாதுரியமா செயல்பட்ட இஷாந்த் சோதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பாலை தூக்கி ஒய்டா போட்டுவாரு. ஒய்டா பால் போட்டோம்னா கீப்பர் அந்த பாலை பிடிச்சு மகேந்திர சிங் தோனியை ஸ்டம்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா மகேந்திர சிங் தோனி அவரை விட புத்திசாலியா செயல்பட்டு அந்த பாலை ஒதுங்கி போய் தன்னோட பேட்ல தடுத்து விட்டு திருப்பி கிரீஸ்க்குள்ள போயிடுவாரு. இந்த வீடியோவை பல பேரும் பதிவிறக்கம் செஞ்சு சமூக வலைதளங்கள்ல இஷாந்த் சோதி நீங்க அறிவாளியா இருக்க ட்ரை பண்ணலாம், ஆனா உங்களை விட அறிவாளி மகேந்திர சிங் தோனி, அவரை நீங்க அவுட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.